ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டன்சோவில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பூட் கேஷ்னா என்னன்னே தெரியாது, பூட் கேஷ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வச்சுருக்கேன்னா அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு ஐடி லாக் ஆகும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பூட் கேஷை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில், அதாவது நீங்கள் ஜாயினிங் பண்ணும்போது ஒரு சில பூட் கேஷ்னா என்னென்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்போ இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக யாருக்குமே புரிஞ்சிருக்காது, ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க, அவங்க ரொம்ப போட்டு குழப்பியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன், பூட் கேஷ்னா என்ன, இந்த பூட் கேஷை எப்படி பே பண்ணுறது, அதாவது அமௌண்ட் அவங்களுக்கு எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம். பூட் கேஷ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, அதாவது ஸ்டோர்லையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருப்பாங்க. ஒரு 650 ரூபா, ஒரு 500 ரூபான்னு சொல்லி கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருப்பாங்க. அந்த காசை நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதுதான் பூட் கேஷ், ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த நிறுவனத்துக்கு செலுத்தணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2000 ரூபா வரைக்கும் அந்த பூட் கேஷ் நீங்கள் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் போணுச்சு அப்படின்னா உங்கள் ஐடியா பிளாக் பண்ணிடுவாங்க, திருப்பி அந்த அமௌண்ட்டை 2000 ரூபா கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 1000 ரூபா கட்டி மீதி 1000 ரூபா பூட் கேஷ் இருந்தால் உங்களுக்கு ஐடி லாக் பண்ண மாட்டாங்க. 2000 ரூபா தாண்டிச்சு அப்போனா கம்பல்சரி உங்கள் ஐடியா லாக் பண்ணிடுவாங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பூட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2000 ரூபா தாண்டாமல் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சரி, இந்த பூட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வாங்குற காசு எல்லாமே இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஸ்விக்கியில் சொல்லுவாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேஷ்னு சொல்லுவாங்க. பூட் கேஷ்னா கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் பண்ணுறது, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேஷ்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் பூட் கேஷ் அதிகமாக கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அலோன்ஸுக்காண்டி யூஸ் ஆகும்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி 2000 ரூபாய்க்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தானா தான் வைரி லாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூட் கேஷ் எப்படி பே பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுதான் பூட் கேஷ்னு வச்சுக்கங்களேன், இந்த பூட் கேஷ் வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா காட்டன் பாருங்கள் எப்படி பே பண்ணுறதுன்னு பாருங்கள். பூட் கேஷ் நான் சொல்கிறேன், இந்த ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டிமேட் ஆகலை, அதில் வந்து பதிலே பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பே கூகுள் பே சொல்லி எல்லாம் நிறைய இது காட்டும், அது மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூட் கேஷ்னா என்ன நிறைய பேருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னா, 2000 ரூபா நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் பழையாளாக இருந்தாலும் சரி 2000 ரூபா தாண்டிச்சு அப்படின்னா உங்கள் ஐடியா கம்பல்சரி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை லாக் பண்ணாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு சேலரி போடும்போது நீங்கள் பூட் கேஷை கரெக்டாக கட்டிட்டு இருந்துச்சுங்களே, சேலரி போடும்போது உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வரும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.